வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் 14/12/2020 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக, விமான நிலையத்தில் கொத்தணி உருவானால் என்ன செய்வீர்கள் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. விமான நிலைய திறப்பு விவகாரம் குறித்து சம்பிக்கா ரணவுக்கு கேள்வி எனவும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. விமான நிலையத்தை திறந்து நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு இலங்கையில் நுட்பமான செயல்முறைகள் எவையும் இதுவரையில் உருவாக்கப்படவில்லை. விமான நிலையங்கள் திறக்கப்பட்டதன் பின்னர் உருவாகக்கூடிய கொத்தணிகளை கட்டுப்படுத்தக்கூடியவாறு அரசாங்கத்திடம் உள்ள வேலைத்திட்டங்கள் என்ன என்று பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கா ரணவுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜனவரி முதல் விமான நிலையங்களை திறப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து வினவிய போதே சம்பிக்கா ரணவுக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். விமான நிலையத்தை திறந்து நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு இலங்கையில் நுட்பமான செயல்முறைகள் எவையும் இதுவரையில் உருவாக்கப்படவில்லை. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை மாத்திரமல்ல, குறைந்தபட்சம் கொழும்பில் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களையே அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது. உக்ரைனில் இருந்து வந்த நபரொருவரால்தான் இலங்கையில் இரண்டாவது அலை ஏற்பட்டது என்று அரசாங்கம்தான் கூறுகிறது. மினுவாங்குடை கொத்தணியின் பின்னர் சுமார் 30,000 தொற்றாளர்கள் இன காணப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான நிலையில் விமான நிலையம் திறக்கப்பட்டதன் பின்னர் உருவாக்கக்கூடிய கொத்தணிகளை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவொரு வேலை திட்டமும் அரசாங்கத்திடம் தற்போதைய வரையில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அந்த செய்தியில் இடம்பிடித்திருக்கின்றன. மற்றொரு செய்தியாக, மயிலத்தமடு மாதவனை விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடும் சுமந்திரன் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் உள்ள பண்ணையாளர்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மற்றொரு செய்தியாக, நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தேங்கி கிடக்கும் 8,00,000 வழக்குகள் நீதி அமைச்சு தகவல் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று அமைந்திருக்கிறது. நாட்டில் உள்ள நீதிமன்ற கட்டமைப்புக்குள் சுமார் 8,00,000 வழக்குகள் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகி இருப்பதுடன் சிறைச்சாலைகளிலும் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு தேவையான இடத்தை வழங்குவதற்காக நீதி அமைச்சை புதிய இடத்துக்கு மாற்றுவது தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 மத்திய கால பகுதி அளவில் முழு நாட்டிலும் நீதவான் நீதிமன்றங்களில் சுமார் 5,00,000 வழக்குகளும், மாவட்ட நீதிமன்றங்களில் 2,00,000 மேற்பட்ட வழக்குகளும், மேல் நீதிமன்றத்தில் 25,000 மேற்பட்ட வழக்குகளும், சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் சுமார் 7,500 வழக்குகளும், மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் 4,000 மேற்பட்ட வழக்குகளும் தேங்கியுள்ளன. உயர்நீதிமன்றத்தில் சுமார் 5,000 வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. வழக்கு தாமதத்தினால் நாட்டின் மொத்த நீதிமன்றங்களினதும் தேங்கி கிடக்கும் சுமார் 8,00,000 வழக்குகள் இருப்பது மிகவும் பாரந்தூரமான நிலைமையாகும் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மற்றொரு செய்தியாக, கொழும்பு தொடர்ந்தும் அபாய நிலைமையில், அக்டோபர் 4 தேதிக்கு பின்னர் 14,000 தொற்றாளர்கள் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. தொடர்ந்தும் அதிகரிக்கும் தொற்று நிலை, மொத்த எண்ணிக்கை 32,650 என்ற உபதலையங்களுடன் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் கோவிட் 19 வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ள போதிலும் சமூக பரவல் ஏற்படவில்லை என்று சுகாதார தரப்பினரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் பல்வேறு தேசங்களிலும் தொடர்ச்சியாக தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதோடு பல கிளை கொத்தணிகளும் உருவாகி கொண்டிருப்பதாக வைரஸ் கட்டுப்படுத்தல் செயற்பாட்டில் நேரடியாக ஈடுபட்டுள்ள அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக பிரசுரமாக இருக்கிறது.
மற்றொரு செய்தியாக பிசிஆருக்கு ஒத்துழைக்க மறுப்பின் சொத்துக்கள் தடை. பிரதிபலிஸ் அதிபர் அஜித் ரோகண எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கோவிட் வைரஸ் தொற்றை உறுதி செய்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களது சொத்துக்களை தடை செய்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ் அதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் மேலும் கூறிய அவர், வைரஸ் பரவல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அட்டுலகம போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பிசிஆர் மற்றும் அதன் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று தெரிய வந்துள்ளது. இது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பான செயற்பாடாகும். அதனால் இத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இதன்போது அவர்களது சொத்துக்களை பயன்படுத்த முடியாத வகையில் தடைமுத்திரை குத்தவும் அனுமதியுள்ளது. அதனால் சுகாதார தரப்பினரின் ஆலோசனைக்கு அமைய செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தொற்றாளர்கள் சடுதியாக அதிகரிக்கும் சாத்தியம், ஆபத்தற்ற பகுதிகளாக காணப்பட்ட பிரதேசங்களிலும் தற்போது கொரோனா தொற்றாளர்கள், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் ஆபத்தான வளையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளை தாண்டி ஆபத்தற்ற பகுதிகளாக காணப்பட்ட பகுதிகளிலும் தற்போது கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட ஆரம்பித்துள்ளதால் இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் ஆபத்தற்ற பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பிரதேசங்களில் தற்போது மீண்டும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது குறித்து வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலேயே அதிகளவு கொரோனா தொற்று ஆபத்து காணப்பட்ட போதிலும் தற்போது கொழும்பு மாவட்டத்திற்கு அப்பால் அபாயமற்ற பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட பல மாவட்டங்களிலும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களில் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட முடியாத தொற்றாளர்களும் இருக்கின்றனர் என அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, 3 நாட்களில் மாத்திரம் 2000 தொற்றாளர்கள் உச்சம் எடுக்கிறது கொரோனா என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் நாளுக்கு நாள் 500 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற நிலையில் கடந்த 3 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 2000 அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. சில பகுதிகள் விடுப்பு, பல பகுதிகள் முடக்கம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளின் சில பகுதிகளில் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 5 முதல் தனிமைப்படுத்தல் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் மேலும் சில புதிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று திங்கட்கிழமை அதிகாலை 5 முதல் தனிமைப்படுத்தல் தளர்த்தப்படும் மற்றும் முடக்கப்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தில் சிறிசந்த சேவன வீடமைப்பு திட்டம், கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவு சிறிமுத்து என கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவு, லக்கிரு சேவன ரயில் தொடர்மாடி வீடுகள் மாளிகாவத்தை போலீஸ் பிரிவு, சிசிறு என பொரளி போலீஸ் பிரிவு ஆகியவற்றின் தனிமைப்படுத்தல் தளர்த்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, விடுவிக்கப்பட்ட தொடர்மாடி குடியிருப்பாளர்கள் வெளியில் நடமாடுவதற்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. கொழும்பில் தொடர்மாடி குடியிருப்புகள் சில தனிமைப்படுத்தப்பட்டதில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு வெளியில் நடமாடுவதற்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. முகத்துவாரம் மெத்சந்த செவன மட்டக்குளிய ரந்திய உயன, முகத்துவாரம் மிகிஜய செவன, கிரேன் பாஸ் மோதிர உயன, கிரேன் பாஸ் சமகிப்புற தெமட்டகொட மிகுந்த செத்புர ஆகிய தொடர்மாடி குடியிருப்புகள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை 6 முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆனபோதும் அந்த தொடர்மாடி குடியிருப்புகள் அமைந்துள்ள மருதாணி, மாளிகாவத்தை, வாழைத்தோட்டம், ஆட்டுப்பட்டி தெரு, கடற்கரை வீதி, கோட்டாஞ்சனை, தெமட்டகொட, முகத்துவாரம், கிரைன் பாஸ் போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மற்றொரு செய்தியாக, இலங்கையில் முஸ்லிம்கள் பெரும் அச்சத்தில் சர்வதேச மன்னிப்பு சபை கவலை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது.
இலங்கையில் அடக்குமுறைக்கும் அச்சத்திற்கும் உட்பட்டிருக்கும் முஸ்லிம் சமூகத்தை மேலும் வலுவிழக்க செய்வதற்கான வழிமுறையே அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவு செய்திருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரையும் சமத்துவத்துடன் நடத்த வேண்டிய கட்டுப்பாடு தமக்கு இருப்பதை இலங்கை அரசாங்கம் மறுத்துவிடக் கூடாது என்றும் அந்த சபை வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய அலுவலகத்தின் தொடர்பாளர் மற்றும் பிரதேச உதவியாளர் ரெஹாப் மஹமூர் கூறுகையில், கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பெரும்பளவானோர் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் தம்மால் வைரஸ் தொற்று பிறருக்கு பரவுதல், தமது அன்பிற்குரியவர்கள் வைரஸ் தொற்றினால் துன்பப்படுவதை காணுதல் மற்றும் அவர்களின் மரணத்தை எதிர்கொள்ளல் உள்ளிட்ட அச்சம் பலர் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினக்குழல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் காலை கதிர் பத்திரிகையில், உடுவில் லாக்டவுன் நீக்கம், கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களை வீடுகளுக்குள் சுய தனிமைப்படுத்தும் பொறிமுறை அமுல் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், கொரோனா தொற்றினால் உயிரிழக்கு முஸ்லிம்களின் சடலங்களை மாலைத்தீவில் அடக்கம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலான தூதரக மட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக லங்கா தீபு பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், பிசிஆர் பரிசோதனைகளை புறக்கணிப்பவர்களின் சொத்துக்களுக்கு சீல் வைக்கப்படும் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகின்றது. இனி அடுத்ததாக மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், 1000 ரூபாயை வலியுறுத்தி மஸ்கெலியாவில் கவனஈர்ப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களை மேலும் ஏமாற்றாது அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக நாளொன்றுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மஸ்கெலியாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமைதியான முறையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் JVP பெருந்தோட்ட தொழிற்சங்க பிரிவான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமே இதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தது. சங்கத்தின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பிரமுகர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. கொரோனா நெருக்கடியால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படவில்லை, இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என பல பதாதைகளை ஏந்திய வண்ணம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களின் காட்சிகளுடன் அந்த செய்தி பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, நோவுட் பாடசாலை மாணவனும் மாணவியும் சிகிச்சை நிலையங்களுக்கு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. COVID-19 கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கான நோவுட் பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் இருவரும் தனிமைப்படுத்தல் சிகிச்சை நிலையங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நேற்று அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இதன்படி வைரஸ் தொற்றியுள்ள மாணவி மாத்தறை கம்புருபிட்டியவில் உள்ள சிகிச்சை நிலையத்திற்கும், மாணவன் அம்மாந்தோட்டையில் உள்ள சிகிச்சை நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், கொரோனா வைரஸ் தொற்று அமெரிக்காவில் இன்று முதல் ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி அவசரகால பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அமெரிக்காவில் COVID-19 கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான ஃபைசர் அண்ட் பயோஎன்டெக் தடுப்பூசி மருந்தை அவசரகால நிலைமைகளின் போது பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டு பொதுமக்கள் இன்று திங்கட்கிழமை முதல் அந்த தடுப்பூசி மருந்தை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில், முதல் 3 மில்லியன் தடுப்பூசி மருந்துகள் அந்நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிடையேயும் விநியோகிக்கப்படுவதாக அந்த தடுப்பூசி மருந்தின் விநியோகத்தை மேற்பார்வை செய்து வரும் ஜெனரல் ஃபஸ்டா ஃபெர்னா தெரிவித்திருக்கிறார். இன்று திங்கட்கிழமை அமெரிக்க மாநிலங்கள் எங்கும் உள்ள 145 தளங்களில், நாளை செவ்வாய்க்கிழமை மேலும் 425 தளங்களிலும், அதற்கு மறுநாள் புதன்கிழமை 66 தளங்களிலும் மேற்படி தடுப்பூசி மருந்தை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர், எதிர்வரும் வாரம் ஆரம்பக்கட்ட விநியோக
விநியோக இலக்கான 3 பில்லியன் தடுப்பூசி மருந்துகளை விநியோகிக்கும் பணி பூர்த்தி அடையும் எனவும் கூறியுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க செய்தியாக அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வது அவசியம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. யுத்த காலத்தின் போதும் யுத்தத்தின் இறுதி கட்டத்திலும் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளில் பலர் இன்னும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் அவர்களது விடுதலை என்பது தொடர்ச்சியாக எட்டாக்கடியாகவே இருந்து வருகிறது. யுத்தத்தின் இறுதி கட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருந்த 12,000 மேற்பட்டோர் 2 அல்லது 3 வருடங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டதன் பின்னர் சமூகம் மயப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படுகின்றனர். இவ்வாறு 12,000 மேற்பட்ட முன்னாள் போராளிகள் விடுவிக்கப்பட்ட நிலையிலும் கூட சுமார் 100 பேர் அளவிலான அரசியல் கைதிகள் இன்னும் பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை ஒரு கவலைக்குரிய விடயமாகவே நீடித்து வருகிறது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க செய்தியாக கொரோனா வைரஸ் முன்னணியில் உள்ள போராளிகளுக்கு அதிக ஆதரவு தேவை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொடிய கொரோனா வைரஸின் பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் 1,000,000 சுகாதார பணியாளர்கள், போலீசார், இராணுவத்தினர், அரசு அதிகாரிகள் நாள் பூராகவும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட விடுமுறைகளை அனுபவிக்காமல் அவர்களில் பலர் கடுமையான சூழ்நிலைகளில் பணியாற்றுவதுடன் துயரத்தையும் அனுபவித்து வருகின்றனர். பலருக்கு ஓய்வில்லாத வேலைப்பளு வாழ்க்கையை சலிப்பானதாகவும் மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவும் தெரிகிறது. அவநம்பிக்கையுடனான சலிப்பான வாழ்க்கை அவர்களை கடுமையாக அழுத்துகிறது. அவர்களுக்கு உதவி தேவையா என்பது பற்றி எவரும் அதிக அளவுக்கு சிந்திப்பதில்லை. அவர்களின் பதற்றத்தை குறைப்பதற்கான எந்த ஒரு ஆதரவும் பெரும்பாலும் அவர்களின் குடும்பங்களிடமிருந்தே கிடைக்கின்றது. அதுவும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே என்று கூற முடியும். ஆனால் சமூக மட்டத்தில் இருந்து அதிக அளவு கிடைப்பதில்லை. அவர்களின் நிலைமை பற்றி நாம் அதிக அளவு எப்போதாவது யோசிக்கிறோமா? அவர்களின் சேவை இல்லாமல் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவர்கள் எப்போதும் பொதுமக்களுடன் இருக்கும் போராளிகள். ஆனால் அவர்கள் பற்றி விமர்சிக்க எப்போதுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் கட்டாயம் சேவையை வழங்க வேண்டும் என கருதுகிறோம். சேவையாற்ற வேண்டிய பொறுப்பை அவர்கள் அனைவரும் கொண்டிருந்தாலும் உயிராபத்தான சூழ்நிலையிலேயே அவர்களும் சேவை செய்ய வேண்டியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவர்கள் மீது தார்மீக ரீதியில் பரிவு காட்ட வேண்டும். அதே சமயம் தொடர்ந்தும் அவர்கள் பணியை முன்னெடுக்க அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். மனதில் ஆரோக்கியம் இருந்தாலேயே சிறந்த சேவையை உறுதிப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். எப்போதுமே அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறியப்படாத எதிரியுடன் போராடுவதற்கு உலகம் முழுவதும் தள்ளப்பட்டிருக்கிறது. உலகில் இந்த தொற்று நோயால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 கோடியை அண்மித்து உள்ளது. உண்மையில் முன்னணியில் நின்று பணியாற்றுபவர்களில் உதவி தேவைப்படுபவர்களை அரசாங்கங்கள் முன்கூட்டி அடையாளம் கண்டு அவர்களுக்கு முறையான உதவிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். நோய் காரணமாக அவர்களை இழக்க ஆரம்பித்தால் இரட்டை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக சம்பிக்க ரணவக்கவை பிரதிநிதித்துவப்படுத்திய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜாத்திக சிகள உரிமைய கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் பதவியையும் உறுப்பினர் பதவியையும் துறந்து சம்பிக்க ரணவக்க பதவி விலகி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் அரசுடன் சேர்ந்து பயணிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் தனக்கு போட்டியாகி விடுவாரோ என்ற பயத்துடன் கம்மன்பிள குழப்பத்துடன் இருப்பதைப் போல பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய கேலிச்சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.